வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து விப்ரோ ஆட்டோமேட்டிலையும் சரி, ஆம்கட் ஆட்டோமேட்டிக் கொஷின்ஸ்லேயும் சரி, இது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ப்ராப்ளம் நேம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா செல் கம்ப்ளீட். இது வந்து கொஷின்ஸே இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கும், நான் வந்து ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன், இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒவ்வொரு லைனாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பல. எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு 8 காலனி இருக்குது, அதாவது வந்து 8 செல் இருக்க போது. 8 செல் அப்படின்னா சொல்கிறதுனா லைன் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு லைனாக ஒரு லைன் வீடு இருக்குது, 8 லைன் வீடு தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் 8 தான். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து அவங்க வேலை பார்ப்பாங்களா வேலை பார்க்க மாட்டாங்களா, தட் மீன்ஸ் இன்ஆக்டிவ் ஆர் ஆக்டிவ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அவங்கள நெய்பரை பொறுத்து இருக்கும். நெய்பரை பொறுத்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக 2 நெய்பர் இருப்பாங்க, அதாவது வந்து ரைட் சைடு இருப்பாங்க லெஃப்ட் சைடு இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க, அவங்க ரெண்டு பேருமே ஆக்டிவ் ஆகிற, அவங்க ரெண்டு பேருமே இன்ஆக்டிவ் அப்படின்னா நான் அடுத்த நாளுக்கு இன்ஆக்டிவாக தான் இருப்பேன். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், அவங்க ரெண்டு பேருமே சேமாக இருந்தாங்கன்னா, அதாவது வந்து ரெண்டு பேருமே இன்ஆக்டிவ் ரெண்டு பேருமே ஆக்டிவ் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா நான் அடுத்த நாள் நாளைக்கு வந்து இன்ஆக்டிவாக தான் இருப்பேன். இதுவே அவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு நான் ஆக்டிவாக இருப்பேன். அவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆக்டிவ் அப்படின்னா 1, இன்ஆக்டிவ் அப்படின்னா 0 சொல்லியிருப்பாங்க. அதாவது ரொம்ப ஈஸியாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே நான் செக் பண்ணுவேன், முன்னாடி பின்னாடி, அதாவது ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமே செக் பண்ணுவேன். ரெண்டு பேருமே 0 இல்லைன்னா ரெண்டு பேருமே 1 அப்படின்னா நான் 0 மாறிடுவேன். எப்போ? அடுத்த நாளைக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, 1 0 0 1 அப்படின்னா நான் அடுத்த நாளுக்கு ஆக்டிவாக மாறிடுவேன், 1 அப்படின்னு மாறிடுவேன். ஸோ இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்புட்டுக்கு, அவங்க வந்து எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கடைசியாக என்ன 8 செல்லையும் வந்து ஆக்டிவ் யார் யார் இருக்காங்க, இன்ஆக்டிவ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான். நாம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கான்செப்ட் பார்த்துட்டு ரொம்ப போயிடுவோம். எல்லாத்துக்குமே 2 நெய்பர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு நெய்பர் தான் இருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி நெய்பர் இருக்க மாட்டாங்க, அதுக்கடுத்து தான் இருப்பாங்க. கடைசிக்கு வந்து முன்னாடி இருப்பாங்க, கடைசியில் அதுக்கடுத்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இதுதான் என்னோட இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிவன் ஆரே கொடுத்துருக்கேன், 0 1 0 1 1 0 1 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து 6th இண்டெக்ஸ், அதாவது இந்த இது வரைக்கும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே 2 நெய்பர் இருப்பாங்க, கரெக்டாக? அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு நெய்பர் யார் யார்? 0 2 அதே மாதிரி செகண்டுக்கு 1 3 தேர்டுக்கு 2 4 ஃபோர்த்துக்கு 3 5 ஃபிஃப்த்துக்கு 4 6 சிக்ஸ்த்துக்கு 5 7 ஆனால் 7 0 ஒரே ஒரு நெய்பர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, அந்த நெய்பர் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை அப்படியே நான் அடுத்த நாளைக்கு பார்த்துக்குவேன். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஸோ நல்லா புரிஞ்சதில்ல. ஸோ வந்து நம்ம கான்செப்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடு, ஓகேவா? இவங்க வந்து அடுத்த நாளுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே, ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டேனே வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இன்புட் அவுட்புட் பற்றி எதுவுமே சொல்லலை இல்லை உங்களுக்கு. ஸோ இன்புட் அவுட்டை பற்றி நான் இதுலேயே சொல்லிடுறேன். எனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு இன்புட் வந்து டைரெக்டாக 8 இது கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 1 1 0 1 இப்போ எத்தனையாச்சு? 6 இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன் இன்புட்லாம். இதில் இன்புட்டில் இன்னொன்று கொடுப்பாங்க, என்ன அப்படின்னா இந்த 8 இன்புட் கொடுக்காம டேஸ் கொடுப்பாங்க, 3 அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும், நான் பண்ண பார்த்திங்களா ஒரு ப்ராசஸ்ஸை, அந்த ப்ராசஸ்ஸை 3 பண்ணி எனக்கு கடைசியாக என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 என்ன சொன்னேன், அதுக்கு அடுத்து இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். லாஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுக்கலான்னு சொன்னேன். ஸோ மீதி இருக்கிறது இந்த 6 பொசிஷன். இந்த 6 பொசிஷனுக்கு நான் என்ன சொன்னேன், முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கம்பேர் பண்ணணும்னு சொன்னா. ஸோ இங்கே வாங்க, இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸும் அடுத்த இண்டெக்ஸும் எப்படிங்க இருக்குது? ரெண்டுமே 0 தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னு நான் என்ன சொன்னேன், இன்ஆக்டிவ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அடுத்து வருவோம் செகண்டுக்கு வந்து நெய்பர் யார்? 1 3 1 3 எப்படி இருக்காங்க? ரெண்டு பேருமே 1 1 சேமாக இருக்காங்க. ஸோ அப்போ இன்ஆக்டிவ். ஸோ அடுத்து வருவோம். இப்போ தேர்டுக்கு வந்து யார் எங்கள் நெய்பர்? 2 4 இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க? 0 1 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் அடுத்த நாள் ஆக்டிவ் ஆயிடுவேன் ஃபஸ்ட் டேக்கு. ஸோ அடுத்து இங்கே வருவோம், இவங்க முன்னாடி நெய்பரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஸோ 1 அப்படின்னு போட்டுக்கலாமா? சூப்பர். ஸோ அடுத்து இங்கே வருவோம், இவங்க நெய்பர் சேமாக இருக்காங்க, ஸோ 0. அடுத்து இவங்க நெய்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஸோ 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ ஸோ சேட் வெயிட் 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 இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ ஃபஸ்ட் டே முடிச்சாச்சா, செகண்ட் டேவும் இதே மாதிரி ப்ராசஸை நாம் செய்கிறோம். அப்போ செஞ்சு ஆரம்பிச்சிருவோமா? ஸோ இப்போ இதுக்கு வந்து அடுத்தது இருக்கிறத அப்படியே போட்டுருவேன், ஸோ ஜீரோ. லாஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே போட்டுருவேன், ஸோ ஒன். போட்டாச்சா? ஸோ அடுத்து இவங்களுக்கு வந்து நெய்பரை கம்பேர் பண்ணுவேன், ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட், ஸோ ஒன். இங்கேயும் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், ஸோ ஒன். இங்கேயும் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், ஸோ ஒன். இங்கேயும் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், ஸோ ஒன். இங்கே ரெண்டு பேருமே சேம், ஸோ ஜீரோ. இங்கே ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட், ஸோ ஒன். ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் இதுவாக தான் இருந்திருக்கும். எப்போ? செகண்ட் டேக்கு. நம்ம இது எத்தனை டைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், இன்புட் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை. ஸோ மூணுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் மூணாவது டைம் பண்ணுவேன்னா, ஸோ மூணாவது டைமும் இதே மாதிரி கான்செப்டை அப்படியே டிட்டோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சராக இருக்க போது. ஸோ ஐ வில் மென்ஷன் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இப்போ பார்த்துருவோம், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது, கரெக்டாக? ஸோ மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னாடி பின்னாடி நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து முன்னாடி பின்னாடி கம்பேர் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட். ஸோ இது சேம் ஆஃப்டர், இதுவும் சேம் ஆஃப்டர், இதுவும் இது டிஃப்ரெண்ட், எகெயின் சேம், எகெயின் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் என்னவா வந்திருக்கும் அப்படின்னா, இதுதான் ஆன்சர். ஸோ அட் லாஸ்ட் ஐ வில் பிரிண்ட் 1100 1011 அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதாங்க கான்செப்ட். இதை வந்து எத்தனை டைம் பண்ணுறோமோ அத்தனை அறை தேவைப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் தேவைப்பட கிடையாது. ஏன் நான் சொல்லிடுறேன், இப்போ இதுதான் வந்து என்னோடய ஆன்சர் அறைன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஃபஸ்ட்டு டே பண்ணிட்டேன், ஆனால் மூணு நாள் நான் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆன்சர் அறைவை கிவன் அறைக்கு காப்பி பண்ணிட போகிறேன். ஸோ அப்போ இது என்னவா மாறிடும், கிவன் அறைவாக மாறிடுமா? மறுபடியும் அதே ப்ராசஸ். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு டைம் தான் இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம், ஆனால் அது எத்தனை டைம் பண்ணணுங்கிறத நான் லூப்பிங்கில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும். அரேவோட சைஸ் 8 தான், நோ சேஞ்ச், பிகாஸ் 8 செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே வேணும், ஸோ ஆன்சர் அரே வச்சுருக்கேன். ஏன் அதிலே ஆல்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டேன், இது ரெண்டும் சேம். நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துக்கு ஜீரோ போடணுன்னு சொன்னேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு ஜீரோவை இங்கேயே நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை. என்ன பிரச்சனை, எனக்கு அடுத்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருக்க அந்த 1 1 தான் கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம மாறிடுச்சு, இது ஜீரோவாக மாறிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா எனக்கு வேணும், ஸோ அதனால் புது அரேல தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா வந்து டேஸ், எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அதையும் வாங்கிக்கோ இன்புட்டு. ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரேவோட இன்புட் தான் வாங்கணும். ஸோ ஆல்ரெடி நான் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டேன், அது வந்து மொத்தம் 8 இன்புட் தான் அப்படின்னு. ஸோ இண்டெக்ஸ் 0 7 வரைக்கும் தான் இருக்க போது, அதில் நோ சேஞ்ச். ஸோ அப்போ அதுக்கு மட்டும் இன்புட் வாங்கிடுவோம் ஸ்கேன்எஃப்ல. ஸோ ஸ்கேன்எஃப்ல பர்சன்டேஜ் டி, ஓகே பர்சன்டேஜ் டி அண்ட் எங்கங்க, ஓகே அரே ஆஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு வாங்கியாச்சு, சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு இன்புட் வாங்கணும், டேஸ், கரெக்டாக? ஸோ பர்சன்டேஜ் டி போட்டு டேஸும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம நார்மல் ப்ராசஸ்ஸை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கே தெரியும், ஜீரோத் இண்டெக்ஸுக்கோ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு. நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் எம்டி பண்ணிடலாம், எல்லாத்தையுமே எம்டி பண்ணிடலாமா? இது எல்லாத்தையுமே எம்டி பண்ணியாச்சு, ஓகே. இதுதான் வந்து என்னோடய ஆன்சர் அரேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து என்னோடய ஆன்சர் அரே. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய இதெல்லாம் வந்து என்னோடய இன்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து நான் அன்கலர் பண்ணிடுறேன், பிகாஸ் ஆல்ரெடி கலரில் இருக்குது. ஸோ நோ ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டு, இது வந்து 0 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ண போகிறது ஆன்சர் அரேவை தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஆன்சர் அரேக்கு எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. எப்படி அப்டேட் பண்ண போகிறோம், எனக்கு ஆன்சர் அரேவோட ஜீரோ இன்டெக்ஸுக்கு என்னங்க வேணும், கண்டிப்பாக கிவன் அரேவோட ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் வேணும். அந்த வேல்யூ ஒன்று தானே தூக்கி போட போகிறேன். ஸோ அப்போ ப்ரோக்ராமில் ஆன்சர் அரேவோட ஜீரோ இன்டெக்ஸுக்கு கிவன் அரேவோட லா ஃபஸ்ட் இன்டெக்ஸு தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி ஆன்சர் அரேவோட லாஸ்ட் இன்டெக்ஸுக்கு, அதாவது செவன்த் இன்டெக்ஸ்க்கு என்ன போட போகிறேன், கிவன் அரேவோட சிக்ஸ்த் இண்டெக்ஸை போட்டுருவேன். லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தானே வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் முடிச்சாச்சு. ஸோ மீதி இருக்க இண்டெக்ஸுக்கு மட்டும்தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ மீதி இருக்க இண்டெக்ஸ் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் இருக்க போகுது மீதி இண்டெக்ஸ்லாம்? மீதி இருக்க இண்டெக்ஸு ஸ்டார்ட் ஆக போகிறது இப்போ 1 6 வரைக்கும் தான். ஸோ இதுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்,
நான் வேல்யூவை எப்படி வைக்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது, கரெக்டாக? ஸோ எதில் அப்டேட் பண்ண போகிறேன், ஆன்சர் ஏரியாவில் தான் அப்டேட் பண்ண போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய இன்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுதான் இன்டெக்ஸா? ஸோ இப்போ 1லேருந்து 6 வரைக்கும் தான் பார்க்க போகிறேன். ஸோ இதை மட்டும் கடலில் கொடுத்துக்குவோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு என்னங்க பண்ணணும், கிவன் அரேவோட ஜீரோவையும் டூவையும் கம்பேர் பண்ணணும், கரெக்டாக? ஜீரோ டூங்கிறது எப்படி எடுப்போம், 1-1னா 0, 1+1னா 2, கரெக்டாக? அப்போ முன்னாடி பின்னாடினா -1+1, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் அரேவோட இன்டெக்ஸ் அப்படின்னா ஆன்சர் ஆஃப் 1. அதுக்கு என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இதில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈசி ட்ரிபிளிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்க்கியூட் பிரான்ச்சில் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரானிக் டிவைஸில். ஸோ இப்போ இந்த 1 சேமாக இருந்தால் 0 அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? சேமாக இருந்தால் 0ப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படின்னு சொன்னேன். இதுவே 10 இருந்தால் 1 அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆன்சர், ஓகேவா? ஸோ அப்போ நீங்களே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படின்னா அது என்ன ப்ராசஸ், எக்ஸார் ப்ராசஸ். ஸோ நான் இஃபில் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேறும்னா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணுறேன். ஸோ அப்போ கிவன் அரேவோட முன்னாடி எலமெண்ட் அப்படிங்கிறது இன்டெக்ஸ் -1, பின்னாடி எலமெண்ட் அப்படிங்கிறது இன்டெக்ஸ் +1. அது ரெண்டையும் எக்ஸார் பண்ணால் போதும், எக்ஸாருங்கிறது கேப்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமில். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படின்னு கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ நான் அப்டேட் பண்ண போகிறது ஆன்சர் அரைவை, நல்லா பார்த்துக்கோங்க, நான் அப்டேட் பண்ண போகிறது ஆன்சர் அரைவை, கம்பேர் பண்ண போகிறது கிவன் அரைவை, அது மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு டைம் முடிஞ்சிச்சுங்க. இதே ப்ராசஸை எத்தனை டைம் பண்ணணும், இதே ப்ராசஸை நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் டைம்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ i=1, i<= டேஸ், அந்த டேஸ் வரைக்கும் இதே ப்ராசஸை பண்ணி முடிச்சிருவேன், அவ்வளோதானங்க ப்ரோக்ராம். எதாவது டவுட் இருக்கா? ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ இதில் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ என்னோடய டேஸ் வந்து 3 வச்சுக்கோங்க, எனக்கு ஃபஸ்ட்டு நாள் அப்டேட் ஆயிடுச்சு. செகண்ட் டைமு லூப்பிங் அப்படிங்கிறனால செகண்ட் டைம் என்ன தான் பண்ணோம், என்னோடய கிவன் சேம் அறையவே எடுத்து தானே பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே எனக்கு ஃபஸ்ட் டைம் இது எடுக்குது, எடுத்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, மறுபடியும் என்ன பண்ணுது, மறுபடியும் இதே எடுக்குது, இதே ஆன்சர் கிடைக்குது. ஆனால் செகண்ட் டைம் நான் என்ன எடுக்கணும், என்னோட அப்டேட்டடு ஃபஸ்ட் டேயில் என்ன நடந்ததோ அதை தான் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் அரேல இருக்கிறத அப்படியே மொத்தமாக எடுத்து மறுபடியும் கிவன் அரேக்கு மாற்ற போகிறேன். புரிஞ்சுதான் தெரியல, இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு மறுபடியும் இன்டெக்ஸ் 7 வரைக்கும் இருக்கிறத என்னோடய கிவன் அரைக்கு காப்பி பண்ணுறேன். ஏன் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து தாங்க ஆகணும். ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போ நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அவுட்புட் எடுத்துக்கோமா, இதிலே எழுதுருவேன் பாருங்கள். எனக்கு வந்து 101 அப்படின்னு கிடைக்கிது, இது வந்து கிவன் அரைன்னு வச்சுக்கோங்க, கிவன் அரே, ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு ஆன்சர் அரே ஒன்று கிடைக்குது, ஆன்சர் அரே வந்து ஒன்று கிடைக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 1 அப்படின்னு கிடைக்கிது, ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிச்சு, செகண்ட் டைம் நான் என்ன எடுக்கணும், இதை தானே எடுக்கணும். ஸோ லூப்பிங் அப்படிங்கிறது என்னது, எனக்கு மறுபடியும் அரேவே எடுத்துரும். ஸோ மறுபடியும் தான் இதை எடுக்கக்கூடாது, இந்த 101 எடுக்கக்கூடாது, எதை எடுக்கணும், 001 தான் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 001-ஐ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ இப்போ என்ன ஆயிரும், லூப் போகும்போது அரை இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் அரையில் ஸ்டோர் பண்ணும், அவ்வளோதாங்க கான்செப்ட், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் பிரிண்டிங் மட்டும்தான் வேலை, எதை பிரிண்ட் பண்ணாங்க எனக்கு ஆன்சர் கிடைக்கும், எந்த அரையவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும், எல்லோரும் வந்து சொல்கிறது வந்து ஆன்சர் அரைன்னு தான் சொல்லுவீங்க. பட் வந்து நம்ம எந்த அரையவை பிரிண்ட் பண்ணாலும் இது கரெக்டு தான், ஏன்னா வந்து ஆன்சர் அரையில் இருக்கிறதா கிவன் அரைக்கும் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல, எதை பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ நான் ஆன்சர் அரேவே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன்சர் ஆஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேயா? ஸோ அவ்வளோதாங்க, என்னென்ன டிக்ளேர் பண்ணலையோ எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிடுங்க மேக்ஸிமம். ஸோ இன்டெக்ஸ் அது மட்டும் தான் டிக்ளேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரன் பண்ணிட்டேன், பார்த்துருவோம் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் ஃப்யூச்சரில். கம்பைலர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரும், ஓ சீக்கிரமாக வந்துருச்சுங்க அந்த டைமு. சரி ஓகே, நம்ம வந்து 8 இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், 1011 00 6 ஆச்சு, எகைன் 0 கொடுத்து 1 கொடுத்துருவோம், 7. இப்போ வந்து அடுத்து எத்தனை நாள் அப்படின்னு கொடுக்கணும், நான் வந்து 2 நாள் அப்படின்னு கொடுத்துருக்கேன்,
ஓகே, ரெண்டு நாள் கொடுத்த பிறகு இதுதான் வந்திருக்க ஆன்சர். ஸோ இது ரைட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் செக் பண்ண விரும்பலை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எகைன் வந்து பார்க்குறேன். ஸோ பட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி தாங்க. எனக்கு வந்து ஏன் 01 வந்து டைரெக்டாக அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, வந்து ஒரு நெய்பர் தான் இருக்காங்க, பட் நான் அதை உங்களுக்கு சொல்லலை இது வரைக்கும். நான் சொல்லிடுறேன், இருந்தாலும் நீங்கள் அப்புறம் கேட்பீங்க, நல்லா பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நெய்பர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க செல்ல இன்ஆக்டிவாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஸோ த டூ செல் த ஹெட் சிங்கிள் அட்ஜசன் செல் இருந்துச்சு அப்படின்னா த அதர் அட்ஜசன் செல்லை இன்ஆக்டிவாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லலை. அப்புறையே நீ வந்து அடுத்தது அந்த ஒரு செல்லையே எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள். இப்போ என்னோட ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுக்கு வந்து என்னென்ன இருக்கலாம், 1 0 இருக்கலாம், நல்லா 1 இருக்கலாம், கரெக்டாக. ஸோ இன்னொரு செல்லை நான் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக இன்னொரு செல்லை இன்ஆக்டிவாக வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு செல் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் என்னங்க ஆன்சர் வந்திருக்கும், அதாவது 01 பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 00 பண்ணால் என்ன கிடைக்கும், 00 பண்ணாலும் எனக்கு 0 கிடைக்கும், 10 பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 1 கிடைக்கும், கரெக்டாக. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இதுக்கு வந்து 0 கிடைக்கும், இதுக்கு வந்து 1 கிடைக்கும், கரெக்டாக. அந்த 01ங்கிறது என்னதுங்க, என்னோடய கிவன் சேம் செல்லே தான். ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், ஒரு செல் இருந்தால் இன்னொரு செல்லு இன்ஆக்டிவாக வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதையே அப்படியே ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோ தான், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.